யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கன் ஸ்கின்னே இல்லாமல் M4A1 அதுவும் அந்த ஒரே ஒரு கன்னை வச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலஞ்சு பண்ண போகிறோம். உண்மையாகவே இந்த சேலஞ்சு ரொம்ப ரொம்ப வெறித்தனமாக இருக்குங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம நார்மலாக M4A1 ரேட் ஆஃப் ஃபேரோட வச்சு அடிக்கிறதுக்கும் கன் ஸ்கின்னு எந்த ஒரு கன் ஸ்கின் வேணா இருக்கட்டும், டேமேஜ் இல்லை ரேட் ஆஃப் ஃபேரு எதுவாக வேணா இருக்கட்டும், அந்த கன் ஸ்கின் வச்சு நம்ம அடிக்கிறதுக்கும் நார்மலாக கன் ஸ்கின்னே இல்லாமல் எந்த ஒரு பவருமே இல்லாமல் அந்த கன்னை வச்சு நம்ம அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க தான் போகிறீங்க. பார்க்க போறது முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஓடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன்ல சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம பழைய வியூவர்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்க நம்ம பழைய ஃபேமிலி காலங்காலமாக நம்ம வந்து என்ன தான் வீடியோ போட்டாலும், கன்றாவியான வீடியோ போட்டாலும், சூப்பரான வீடியோ போட்டாலும் தொடர்ந்து நிற்காமல் பார்த்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம பயிலோ எல்லோரும் அப்படியே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள். வேற ஒன்றும் நான் கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட. எடுத்த உடனே முத போனி போடலான்னு பார்த்தா பைப்பில் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். சரி போடா பொழைச்சி போ, உன்னை உயிரோடு விட்றேன். அதுக்கு மேலே வந்து என் குறுக்கால் வந்து எதுவும் புந்துடாத, நான் எனிமி அடிக்கும் போது நீ பின்னாடியே வந்து இந்த கில்லெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் பார்க்கக்கூடாது. நான் நல்லா ஃபுல்லாக இது இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் எனக்கு நடந்திருக்கு, நல்லா ஃபுல் டேமேஜ் கொடுத்து வைக்கிறேன். அந்த வீடியோ போடலை, ஏன்னா அந்த சேலஞ்சில் தோத்துட்டேன். நல்லா பாதி தூரம் வந்துட்டுருக்கோம், ஒருத்தனை ஃபுல் டேமேஜ் கொடுத்து வைக்கிறேன். என் கூடவே இந்த மாதிரி ஒருத்தன் ஃப்ரெண்டு பிடிச்சவன் வந்து அடித்து கில்லு எடுத்துகிட்டு போயிட்டான், கடுப்பில் அவனே அடித்து போட்டு தள்ளிட்டேன். அப்படியே பின்னாடி இன்னொரு நாய் பார்த்தீங்கன்னா என்னை அடித்து போட்டு தள்ளிச்சு. சரி நீங்கள் பார்க்காத மேட்சை எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லி போட்டு குழப்பிக்கிட்டு இந்த வீடியோ இப்போ நடக்கிறத பாருங்கள். ஏன்னா நான் நார்மலாக எது சொன்னாலுமே யாருக்கும் புரியாது. இதில் வேறு நீங்கள் பார்க்காத மேட்சை சொல்லி அதை போட்டு உங்களை குழப்பி, இந்த வீடியோவையும் பார்க்க முடியாமல் போட்டு குழப்பி எதுக்கு? எதுனா ஒன்று தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ ஒருத்தன் யாராடே குறுக்கால வராதான்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப வந்துகிட்ருக்காங்க. அவன் பாரு இவனுக்கு எதுனா போட போகிறேன், ஓடிடு பேசாமல் அவன் பாட்டும் போயிட்டுருக்கான் பார்த்தீங்களா. கண்டுக்க கூட இல்லை, கூட இருந்து சப்போர்ட் பண்ணலாம் இல்லை, ஓடிட்டான். நீ செத்து போடாமல் அப்பல நான் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு என்னத்த சொல்கிறது. இப்போ பாருங்களேன், நான் அவனை பாவம் தானே மன்னிச்சுட்டேன். அவனை அவன் அங்கே போய் நின்றுக்கிட்டு என்னை MI2 வச்சு அடிக்கிறான் பாருங்களா. ஸ்டார்டிங்கில் என் ஃப்ரெண்டு பிடிச்சான் பார்த்தீங்களா, அவன் ரைச்சர் அங்கே பாருங்கள் MI2 வச்சு அடிக்கிறான் பாருங்கள். என்னடா ரே, இதுக்கு தாண்டா எவனுமே பாவம் பார்க்கக்கூடாதுங்கிறது. அவனை பாவம் பார்த்து விட்டு இங்கே வந்து இவன்ட்ட மாட்டிக்கிட்டேன். HP வேறு கம்மியாக இருக்குது, முடிஞ்சிரும்னு நினைக்கிற இடத்துல என் சோழி முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிச்சு. செத்துருவேடாக நான் சாவலேன். ஆ செத்துட்டான் பார்த்தீங்களா. நல்ல வேலை சீக்கிரம் செத்ததுனால திரும்ப ரிவியூக்கு வர முடிஞ்சிச்சு. இந்த தடவை ஒருத்தனை விடவே கூடாதுங்க, செம்ம காண்டில் இருக்கிறேன். அவன் ஃப்ரெண்டு பிடிக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்டு பிடிச்சி அடித்தான் பார்த்தீங்களா, அவனை விடவே கூட. ஒருவேளை வந்து தெரியாமல் தான் வேறு யாரும் எனிமே நினச்சிக்கிட்டு அடித்தானா என்னன்னு தெரியலையே. ஏதோ ஒன்று அவனை விடக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம விட்டு வச்சோன்னு வச்சுங்களேன், அவன் இப்போ நம்மளுக்கு டேஞ்சரஸ் இல்லைனாலும் கடைசி நேரத்தில் நம்மளுக்கு எதனா கோளாறு கொடுத்துருவான். ஸோ அதனால் இப்போ அவனை முடிச்சிடறது நல்லது. இறங்கினோன்னே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன் எடுப்போம். எந்த கன்று இப்போ இறங்கினோடனே கிடைக்கிந்தா ஜியோ, இவன் இன்னும் இங்கே தான் இருக்கானா, எலிமினேட் ஆயிடுவனா போச்சு. எச்சோப்பா செஸ்ட்டு மிஸ்ஸுங்க, வெறும் 16 HP. இவன்னா நம்மளை விடமாட்டான் போல இருக்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ரூல் பிரேக் பண்ணலாங்க, வேறு வழியே கிடையாது. நம்ம வந்து எதனா ஒரு லாங் ரேஞ்சு கிடச்சா எடுத்து சேலஞ்ச் பண்ணலான்ட்டு வந்தா இறங்கணுன்னு. இவன் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தான் என்னை முத வாட்டி அடிச்சுவிட்டு சரி ஓகே பொழைச்சி போடான்னு விட்டுட்டேன். HP கம்மியாக இருந்துச்சு, ஒரு துரோகியால் நான் உன்ட்டு செத்து போயிட்டேன். இந்த தடவை நீ வந்து என்னை அடிக்கிறன்ட்டே வந்தியேன்னா, ஏன்னா ஃபஸ்ட் வாட்டி என்னை ஈஸியாக அடிச்சிட்டான்ல, அதனால் இந்த தடவை ஈஸியாக அடிச்சிடலாம் நினச்சிட்டான் போல. நான் யாருன்னு கால் அவ்வளோதான் பார்த்துக்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எனக்கு கிடையாது. சரி ஓகே மக்களே, நம்ம வந்து நம்ம சேனலில் அந்த சோலோ ஸ்குவாட் அப்படின்னு ஒன்று எடுத்து போட்டோன்னு வச்சுங்களேன். ஒன்று ஸ்டார்டிங்கில் வந்து சூப்பராக ஆரம்பிச்சு கிளைமேக்ஸில் வந்து மொக்கையாக முடிஞ்சிருக்கும், இல்லைனா ஸ்டார்டிங்கில் வந்து மொக்கையாக ஆரம்பிச்சு கிளைமேக்ஸில் போய் சூப்பராக முடிஞ்சிருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்லேயும் சூப்பராக ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ்லேயும் போய் சூப்பராக முடிகிற அப்படி ஒரு சோலோ ஸ்குவாட் நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்துருக்கு வந்து ரொம்பவே அரிதுன்னு தான் சொல்லலாம். எதுனா ஒரு 1-2 தான் அப்படி வந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த வீடியோ நீங்கள் திரும்ப பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பெக்கர் சேனல் நேற்று ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, Beggar97 அந்த சேனலில் போய் பாருங்கள். போட்டிருக்கேன் இன்றைக்கி 2nd வீடியோ போட்டிருக்கேன், உண்மையாகவே சூப்பராக போயிருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பாருங்கள், நீங்கள் ஸ்டார்டிங் 1 நிமிஷம் மட்டும் பாருங்கள், நல்லா இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வெளியே போய்க்கலாம், போய் பாருங்களேன். எனக்கே பிடிச்சிருந்துச்சி, நம்மளாக அப்படி விளாட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா 20 பேருக்கு மேலே இருந்தாங்க. அப்படி இந்த மாதிரிலாம் பார்க்கறது நம்ம கஷ்டம். ஸோ அப்படி இருந்தால் அவங்களுக்கு மத்தியில் நம்ம எஸ்கேப் ஆகி இனிமேலாம் போட்டு தள்ளி. சரி சரி இங்கே நான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். சேனல் பேர் வந்து Beggar97. நம்மளோட இன்னொரு அடுத்த ஃபேமிலியை உருவாக்குறதுக்கான ஒரு இது தான் அது. ஸோ வந்து இது வரைக்கும் கூட நான் அடிச்சிக்கலாம் மொக்கையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ 6th 4th கிலோ பாருங்களேன்,
நல்லா இருந்துச்சா? இதே மாதிரி தான் அடுத்த அடுத்த கில்லெலாம் வரும். ஸோ இந்த கன்று வந்து எனக்கு கொஞ்சம் வந்து எடுக்க விருப்பம் இல்லை, கிடச்சிடக்கூடாதா அப்படின்னு நினச்சேன், ஆனால் கிடச்சிருச்சு. ஏன்னா வந்து இந்த கன் வந்து அடிக்க முடிய மாட்டேங்குதுங்க எனிமியை எடுத்து போயிட்டு. நம்ம என்ன தான் அட்டாச்மெண்ட் போட்டு எல்லாம் பக்காவாக வச்சுருந்தாலுமே கன் ஸ்கின் இல்லைனா இந்த கன்று கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த டோர்னமெண்ட்லாம் ஆடி. ஸோ அதனால் வந்து சமாளிக்கக்கூடிய அந்த எனக்கு அந்தந்த திறமை இருக்குன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். பார்ப்போம், இருக்கும் இல்லாமே கூட போகுது. சரி, இப்போ அடுத்த இனிமே எங்கே இருக்கான்னு தேடி போவோம். கிடைக்க மாட்டாங்க. என்ன தான் அந்த சோலோ மேட்சில் நம்ம ஸ்டார்டிங்லேயே செத்த உடனே இந்த ரிவ்யூ ஆகிற ஆப்ஷன் இருந்தாலுமே அவங்க எப்படி தான் செத்து போகிறேனே தெரிய முடியுது. நம்ம முக்கிய முக்கிய எடுத்தாலுமே 10 கில்லுக்கு மேலே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த மேட்ச்சிலாவது நம்ம வந்து அதிக கில்லு எடுக்கிறோமா இல்லை வந்து பாதிலே செத்து போயிடுறோமா அப்படிங்கிறத பார்ப்போம். 6 கில்லு தொட்டி தூக்கியாச்சு. இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க? இன்னும் இருக்கிறது 12 பேர் தான். அவனுங்களை எடுத்தால் கூட எவ்வளோ வரும்? 18 கில்லு வரும். அப்படி கிடைக்குன்னு நினைக்கிற கிடைக்காது. எதுக்கு இதெல்லாம் நடக்காத காரியத்தை எதுக்குடா சொல்லிக்கிட்டு? ஃபஸ்ட்டு நீ வந்து முழுமையாக மேட்சை முடிக்க பாருங்கள் கண்ணன். சும்மா ஆரம்ப எடுத்தோடனே அவர் வந்து எல்லாம் தள்ளிடுவாராம். அவர் வந்து அடித்து கில்லு போடா செவனேனு போடா. யார்கிட்ட மகிழ்ச்சி பேசிட்டு அப்படின்னு எனக்கிட்ட நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு பாகல்ரா. சரி, இப்போ அடுத்த ஒரு பீஸ் மாட்டிக்கிச்சு. என்னடா அதே, என்னடா 5 பேர் தான்டா இருக்கீங்க, 10 கிலாவது கிடைக்குமா நம்மளுக்கு? இவனையாவது எடுத்துருங்க. ஆனால் கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து செத்துருப்பேன். ஏன்னா கொஞ்சம் வந்து இந்த ஆணவத்தில் ஆடிவிட்டேன். கிளைமேக்ஸில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நான் இப்போயே சொல்லிடுறேன் கிளைமேக்ஸ் நான் வந்துடுவேன். இந்த கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நானே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்துடும். இந்த ஆணவம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் மிதந்துட்டேன். ஸோ வந்து ஆணவங்கிற ஒரு கப்பலில் வந்து அதிகமாக மிதந்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் நீங்களே பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு. கொஞ்சம் விட்டு இருந்தால் இவங்க செத்துருப்பேன். இந்த இடத்துல நான் ஒரு பைரேட்டை முற்று தான் போட போனேன். அதுக்குள்ளே அவனே வெளியில் வந்து டப்பு டப்புன்னு அழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். வால் நம்மள்ட்ட அதிகமாக இருக்குது. இந்த வால் அதிகமாக இருந்தாலே கொஞ்சம் டேஞ்சர் தாங்க. வால் அதிகமாக இருக்கிற திமுரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரை ஆடுவேன் நான். இவ்வளோ வால் இருக்குதுன்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் போட்டிருப்பேன். அதில் கூட பார்த்தீங்கன்னா 40 வால் எடுத்து வச்சுருந்தேன். சீக்கிரம் அதுக்கான அந்த பிரைட்னஸ் வேறு குறைச்சி விடுங்க. இது வேறு அந்த கேம் ப்ளே பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இதெல்லாம் தெரிஞ்சா அதனால தான் நம்ம செட்டிங்ஸை பார்த்து வேறு கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். அப்புறம் அந்த கேம் செட்டிங்ஸ் வச்சு நிறைய பேர் நம்மள மாதிரி ப்ரோ பிளேயர் ஆயிடுவாங்க. இதுக்காகவே மறைச்சி வைக்கணும். எல்லாத்துலேயும் ஜீரோவில் வச்சா எவனுக்கு தெரியாது இல்லை. நம்மளுக்கு பழகி போயிருவாங்க எங்கெங்கே கை வைக்கணும் அப்படின்ட்டு. இருட்டுக்குள்ள கை வச்சாலும் கரெக்டான இடத்துல கையை ஒப்பிட்டாங்களாம். சரி, இந்த டபுள் பேச்செல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு எதுவுமே என்ன இருக்கிற 3 பேர் தான் இருக்காங்க, அவங்க அடித்து முடிப்போம். ட்ராக் வேற விழுவ மாட்டேங்குது. இவங்க கையால செத்து போயிடணும். சாக மாட்டேன், அழுத்தி பிடிச்சாச்சு. ஏன் இந்த மாதிரிலாம் வால் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழகி போச்சு சீன் கெத்து அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒரு எனிமையை அடித்து முடித்தோடனே அடிக்கிறனோ இல்லையோ டபுள் பேரெல்லாம் அந்த யூஸ் பண்ணி ரெண்டாட்டி அடிச்சுட்டு வால் போடுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால் பழகிருச்சு. சரி, வால் வேறு எக்ஸ்ட்ரா வேறு நிறைய கிடச்சிட்டு இருக்குது, போதுண்டா. நான் இதுக்கு மேலாம் வால் எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆபத்து தான். 8 கிலோ அடித்தாச்சுங்க. இன்னும் வந்து இருக்கிறது வந்து எத்தனை பேர் இருக்கானுங்க? 2 பேர் தான் இருக்கானுங்க. இன்றைக்கி ரொம்ப போட்டு அறுத்துட்டனும். சரி பரவாயில்ல, நம்ம பையில தானே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. என்னன்னே தெரிலங்க, நான் ஏன் இப்படி மொக்கையாக பேசுகிறேன்னு. சரி ஓகே, இன்னும் இருக்கிறதே 2 பேர் தான். ரொம்ப நேரம்லாம் போட்டு இழுத்துட்டு இருக்க வேண்டாம். சீக்கிரம் வாழை உடச்சிட்டு போயிட்டு அடித்து முடிக்கிற வேலையை பார்க்கணும். வரேன் நான் பிள்ளைரா. ஏன்னா அடிக்க ஓடி வரும்னு பார்த்தா நீ பாட்டுக்கு பாறைக்கு விளையாடி உட்காந்துருக்குற. ஏ வாடா வெளில, ஜோன் வேறு வந்துட்டுருக்குறா. ஒன்றையும் முடிக்கணும், அடுத்து கடைசி ஆவலனையும் முடிக்கணும். நீ மட்டும்தான் உட்காருவே பாருல. ஏன் எனக்கு உட்கார தெரியாதா? இரு, நீ உன்னோட ஸ்டேட்டஸே நான் யூஸ் பண்ணி இப்போ உன்னை அடிக்கிறேன் பாரு. இவனை நான் வந்து ஈஸியாகவே அடித்து முடிச்சிருவேங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கோமாளத்தமாக பண்ணாலும் பாருங்கள், ஈஸியாக அடித்து முடிச்சிட்டேன். இது இப்போ கடைசியாக ஒருத்தர் இருக்கிறான். இவன் அடித்த அதே ஒரு வெறியில் பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கிறதுக்காக போவேன். என்ன அந்த பாருங்கள் ஹெட்டு வந்துருச்சா? ஸோ இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஏறிடுவேன். இதுக்கப்புறம் என்ன வந்து அடித்து முடிச்சிடலான்ட்டு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவன் கேவலமாக செத்து போயிட்டேங்க. வால் போட்டுருந்துருக்கணும். வால் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ட்ராக் அடிச்சிட்டான். சரி ஓகே பரவாயில்ல, இந்த சேலஞ்சுன்னு தோத்துட்டோம். என்னன்னே தெரிலங்க, வர வர எல்லா சேலஞ்சுலையுமே தோத்துட்ருக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் அடுத்த சேலஞ்சில் வின் பண்ணால் மட்டும்தாங்க உங்களுக்கு எடுத்து போடுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ். பை கேஸ் அண்ட் லவ் யூ கேஸ், லவ் யூ டு ஆல். மீண்டும் கண்டிப்பாக ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். போயிட்டு வரேன், பை. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.